ஏன்னா கடையில போய் அது இதுன்னு வேஸ்டா வாங்கறத விட இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த மாதிரி வீட்லயே ரெசிபி நம்மளுக்கு தெரிஞ்சதை ஏதோ செஞ்சு சாப்பிடலாம். கடையில் வாங்கினோம்னா விலை கூட வரும், 100, 20, 30 அப்படி வரும். அந்த 30 ரூபாய்க்கு நம்ம வெங்காயம் இதெல்லாம் வாங்கி நம்மளே வீட்டுல செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனால ஃபுல் லாக்டவுன், எதுவுமே வாங்க முடியல. அதனால ஒரு காலையில போய் கொஞ்சம் சின்ன ஜாமான்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னா வந்து வீட்லயே லாக்டவுன்ல வீட்டுல இருக்கோம்ல, அதனால ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்ல, கடையெல்லாம் இருக்காது இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா வெங்காய பக்கடா எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுதான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பக்கம் என்னென்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, நான் என்னென்ன பொருள் சொல்லிடுறேன். ஆயில் எடுத்து வச்சிருக்கேன், 1 லிட்டர் ஆயில், ஒரே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், பெருங்காயத்தூள், இது வந்து மிளகாத்தூள், இது வந்து சோம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீல ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து மல்லித்தலை, 4-5 பூண்டை வந்து இடிச்சு வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாவை நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி மாவும் கடலை மாவும் தான் தேவையானது போட்டுக்கோங்க. நான் வந்து இப்ப செய்யலாம். ஆட்டுக்குட்டி நிறைய பேர் கத்திக்கிட்டு இருக்குன்னு கேப்பீங்க, அது எங்க ஆட்டுக்குட்டி, நிறைய பேர் கமெண்ட் வேற பண்றீங்க இருக்காங்க, அவங்க வந்து ஆட்டுக்குட்டி வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களோட ஆட்டுக்குட்டி தான். அவங்க வந்து 50 கிராம் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், எதுக்கு இப்படி சலிச்சுக்கிறேன்னா ஏதாவது இருக்கும் இல்லையா, அதுக்காக தான், ஏதாவது தூசி குப்பை ஏதாவது இருக்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா இருக்காது இல்ல பாத்தீங்களா. ஓகே, அடுத்து நான் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேன், கடலை மாவு சாயந்தரமா கேக்கும் வரும் எங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு கேக்கும் வரும். சூப்பரா இருக்கு சார். இப்ப நான் வந்து பச்சரிசி மாவும் கடலை மாவும் வந்து நான் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு சட்டியில போட்டுருவோம். வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் இஞ்சி இல்ல பூண்டை தட்டி வச்சேன் அதை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மல்லித்தலை, வெங்காய பக்கடாக்கு ஒரு வெங்காய பக்கடாக்கு என்ன சட்னி வச்சா சூப்பர், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பத்தெல்லாம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அது 1 ஸ்பூன். கடையில எல்லாம் வாங்குற மாதிரியா இருக்குமா? அப்படிதான் இருக்கும், டேஸ்டா இருக்கும், செம்மையா இருக்கும். நம்ம வந்து இத வந்து நல்லா வந்து கை போட்டு பிசைஞ்சிடலாம், நல்லா வந்து பிசைஞ்சிடணும், பிசைஞ்சாச்சு இல்லையா. ஓகே, பிசைஞ்சாச்சு. அடுத்து நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, கடலை மாவும் பச்சரிசி மாவும். நாளைக்கு பஜ்ஜி போட்டுருவோம் மணிஷா, நாளைக்கு தான் கடையெல்லாம் திறந்துருவோமே, வேற ஏதாவது. வெங்காயத்துல வந்து தண்ணி ஊத்தாதீங்க, எதனால அப்படின்னா அதே தண்ணி வரும், இதுலயே மிக்ஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. தண்ணியை ஊத்த கூடாதா? அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எதுக்கு எடுத்து? அதான் லைட்டா ஊத்திக்கணும், மாவு வந்து எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ஊத்திக்கணும். இப்ப நான் வந்து லைட்டா தான் ஊத்திக்க போறேன், தெளிச்சு விட்டுக்கோங்க, ரொம்ப ஊத்தாம தெளிச்சு விட்டுக்கோங்க, ஏன்னா கொல கொலன்றதுனா அது போண்டா மாதிரி வந்துடும், போண்டா மாதிரி வந்துருமா? இப்படி போட்டாதான் வெங்காய பக்கடா இன்னைக்கு பாரு, மாஸ் கலப்புனா வச்சு வாங்கன்னு வாங்கிருவோமா? இன்னும் மாவெல்லாம் இதுல 10 ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வரேன், நீ எதுக்கு 10? அது 100 கிராம் எவ்வளவு விவரம் நீ பத்தா? சரி விடுங்க,
காய் கிலோ வாங்கி காய்க்கினா காய் கிலோ வாங்கினா அரை கிலோ பக்கடா வரும் அப்படிதானே ஆமா காய் கிலோ வாங்கினா அரை கிலோ பக்கடா வரும் வெங்காயம் காய் கிலோ வந்துருது இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்களே இப்ப சாயந்தரம் ஆயிருச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட போறோம் ஆமா இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சாப்பாடுனா சோறு ரசம் துவையா இருந்துச்சு துவையா நல்லா இருந்துச்சு சாப்பாடு அரை ஸ்பூன் உப்பு பத்தல நான் வந்து உப்பு போட்டேன் மாவெல்லாம் கலக்கல கலக்கணும் இந்த உப்பு போட்டு நிசா வச்ச ரசம் சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு இந்த ரசம் என்ன ரசம் நிசா மிளகு ஜீரகம் ரசம் நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் மாவு பச்சல பார்த்துட்டு போட்டுக்கோங்க மாவு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வந்து பக்கடா ரெடியா பாத்தீங்களா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதானா அந்த மாவெல்லாம் அந்த மாவெல்லாம் அப்புறம் வேற எதுக்கா வச்சுக்க வேண்டியதான் லைட்டா கீழ இருந்து கொஞ்சம் மாவா இருக்கு ஓகே இப்ப சரியா வந்துருச்சு உப்பெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கடி பண்ணீங்களா உப்பு இருக்கா கரெக்டா இருக்கா காரமா காரத்தை கம்மியா போட வேண்டியதானே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டேன் ஒரு ஸ்பூன் தான் மிளகா தூள் போட்டேன் சரி ஓகே பிள்ளைங்க சாப்பிடுறதா இல்லையா இது வந்து இப்படி பிணைஞ்சு பிணைஞ்சு வக்கலி நீ பக்கடா பாருங்க தெரிக்கும் தெரிக்குதோ இல்லையா என் கையில என்ன தெரிக்குது எங்க இது எங்க பக்கடா அள்ளுறது இந்த மாதிரி ஜாரணி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து முதல் ரெண்டு நிமிஷம் போட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இத வந்து கிண்டி விடுங்க லாஸ்ட்ல எடுக்க போயில மட்டும் இதுல தண்ணி எண்ணெய் வடிகட்டறதுக்காக இத எடுத்துக்கோங்க பக்கடா எடுத்து வச்சி இது தட்டு எங்கடி இதுல உனால பிளாஸ்டிக் தட்டுல வைக்க வேணாம்னாங்கல்ல இந்த இதுல வை இந்த சூடான பொருள பிளாஸ்டிக் தட்டுல வைக்க கூடாது என்னடி பக்கடா இது மாதிரி வருது எது மாதிரி வருது இதோட வெங்காயத்தோட ஒட்டவே இல்ல இது வெங்காயம் தனியா வருது மாவு தனியா வருது இல்ல ஒட்டி தான இருக்கு ம் வெங்காய போட நல்லா வந்துருமா இது வந்து நல்லா கோல்ட் கலர்ல வரணும் இன்னும் இவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்து மாஸ்க் கட்டிடுவோம் போடு போடு அது வேந்திரட்டும் வேந்தெடுப்போம் நீ சாப்பிட்டிருக்கியா அதுக்கு முன்னாடி வெங்காயம் போட கடையில நீ செஞ்சு சாப்பிட்டுருக்கியா இதா ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் சொல்றீங்க நிசா வந்து புக்கில் படிச்சுட்டு செய்தா இதில் அது செய்வா நல்லா செய்வா கேட்டு செய்வா அவங்க பெரியம்மா கிட்டையும் பெரியம்மா இருக்காங்க என் கத்த இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டுதான் செய்வேன் தாராளமா எனக்குலாம் செய்ய தெரியாது செய்யவும் மாட்டேன் அவங்க வீட்டில் கேட்டு செய்வா எங்க அக்கா எங்க அம்மாட்ட எல்லாம் கேட்டு அப்பா உங்க அம்மாட்ட கேட்டு செஞ்சா அவ்வளவுதான் அவங்க அக்கா அவங்க அம்மான்ற போது ஈனு பல்லு வந்துச்சா எங்க அம்மா அது கல்யாணம் மாமியார் மாமியார் கையில சோறு தின்னவங்களுக்கு தான் தெரியும் அதோட வருத்தம் கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை யாராவது மாமியார் கையில சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க அது சாப்பிட்ட ஆளுக்கு தெரியும் ஏ பக்கடா வந்துருச்சு வெங்காயா பக்கடா வந்துருச்சு ஒரு பாட்டு ஒண்ணு பாருங்க அப்படியே வேவர வரைக்கும் நீங்க பாருங்க கழுத மாதிரி இருக்கேன் குரல் எப்படி இருக்கு என்ன முடியெல்லாம் வருது முடி வருதா அவ்வளவு சுத்தமா செஞ்சிருக்கா பாருங்க இங்க இருங்க எவ்வளவு முடிய போட்டு வரைக்கும் முடி வருதுன்னு தெரியுது அப்புறம் அதையும் உள்ள போடுற முடிய நாய் இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்ப என்ன பண்றோம்னா இது மாதிரி ஒன்னு வாங்கியிருக்கா அப்பதான் வாங்கியிருக்கேன் பொய் எத்தனை வீடியோல இருக்கு இப்பதான் வாங்கியிருக்கேங்கிற அதை அதை விட்டு அள்ள வேண்டியதானே அப்புறம் இதுல இருந்து அள்ளி அதுல போட்டு அதுல இருந்து அள்ளி இதுல போட்டு இதுல வந்து அவ்வளவா வராதுங்க பாருங்களேன் அதுல உள்ளதுதான் குட்டும் அவ்வளவுதான் கடை வந்துருச்சா மாஸ்க் காட்டிருச்சா சூப்பர் கடைக்கார மாதிரி பண்ற பாருங்க நண்பா ஆஹா எப்படி இருக்குன்னு பாருங்க பக்கோடா பக்கோடா வெங்காய பக்கோடா எல்லாத்தையும் சுட்டுட்டு காமிப்போமா எல்லாத்தையும் சுட்டுட்டு வந்துடுறோம் வெங்காய வாசனை தூக்குது என்னது வெங்காய வாசனை தூக்குது உண்மையிலேயே தூக்குது தாங்க சரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் போட்டு பக்கடா எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க பக்கடா. அடுத்து வந்து நான் வந்து பழைய சோறுல போடுற வடகம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக நேத்தே நான் வந்து பழைய சாப்பாடு வந்து தண்ணி ஊத்தி வச்சாச்சு. தண்ணில இருந்து புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அதோட வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டு பழைய சோறு அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க, லைட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டா உப்பு போட்டுக்கிட்டு ஜீரகம் வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு மிளகாய் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஒரே வீடியோல ரெண்டு ரெசிபி போட போறியா? காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து லைட்டா சேர்த்துக்கிறேன், ஏன்னா தம்பி எல்லாம் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக தான். மஞ்சத்தூள் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க, கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்ப இது எல்லாமே வந்து இப்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணோடனே இப்படிதான் வரும். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, நல்லா இருக்கு இல்லையா? அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நான் தட்டு இந்த தட்டுலதான் காய வைப்பேன். எங்க வீட்டுல வெயில் அடிக்கிறதுனால எங்க வீட்டு மேல வச்சிருவோம். மாடி வீட்டுல இருக்கீங்க இல்ல, மேல பாருங்க வீட்டு மேல வச்சிருவாங்க. இருக்கும் இத வந்து இப்படி இப்படி புடிச்சு வச்சுக்கணும். இத பழைய சோறு வத்தல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவ்வளவுதான். சிம்பிளா சிம்பிளா இவ்வளவுதான். பழைய சாப்பாடை வந்து கீழே கொட்டாதீங்க சாதத்தை வந்து. அது மாதிரி அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு ஈஸியா. எங்க வீட்டுல நேற்று கொஞ்சம் எல்லாம் மிஞ்சிச்சு, அந்த கொஞ்சத்தை வந்து நான் வந்து வீண் பண்ணல, உங்களுக்காகவே சரி செஞ்சிருவோம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து இப்ப காட்டியும் காட்டிட்டேன். எப்படி சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்களாங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வெங்காய பக்கடா ரெசிபியோட சேர்த்து பழைய சோறு வடகம் போட்டாச்சு. போட்டாச்சு. ஓகே, இப்ப நான் வந்து கழுவி வாஷ் பண்ணிட்டு அதை வெயில வச்சிடறேன். அப்புறமா இப்ப வந்து இது சாப்பிட்டு பாப்போம். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துருவோம். நம்ம நேச்சுரலா கடையில எப்படி வாங்குவோமோ அப்படியே இருக்கு, டேஸ்டா இருக்கு, செம்மையா இருக்கும். வாய் ஊறுது இருடி. நிஷா வந்து பழைய சோறு வத்த செஞ்சிட்டா. சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாமே வந்து சாப்பிடுறதுக்கு எல்லாமே வந்து நல்லாதான் இருக்கு, நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு இல்ல. நான் வந்து ஏதாவது எங்க பெரியமாட்ட வந்து கேட்டு இவ்வளவு போடுவோமா, இவ்வளவு போட்டா அதுக்கு கரெக்டா இருக்குமான்னு கேட்டுதான் நான் செய்வேன். அதனாலதான் அது கரெக்டா வருது, நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா நான் சொன்ன அளவை வச்சு செஞ்சு பாருங்க. நம்ம வந்து கடலை மாவு எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதை விட கம்மியா வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். கடலை மாவு 100 எடுத்துக்கிட்டோம்னா பச்சரிசி மாவு 50 எடுத்துக்கணும். இதுதான் அளவு, எடுத்துக்கோங்க. எடுத்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பா வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு செம்மையா இருக்கு, பிடிக்கும். நல்லா இது மாதிரி ஒரு அரை பிளேட் அடிச்சுட்டு ஒரு டீ வர காபி வர டீ ஒண்ணு அடிச்சோம்னா அவங்களுக்கு பிளாக் காபி தான் பிடிக்கும். வர காபி ஒரு மாதிரி குடிச்சோம் அப்படின்னா வெக்கடா தின்னுட்டு சூப்பரா இருக்கும். தின்னிட்டே அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் இது மாதிரி வந்து வீட்டுல நீங்க ஸ்டோர் எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து கெட்டு போகாது. வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுக்கனால ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 கிலோ மாவு வாங்கி செஞ்சோம்னா ஒரு 4 கிலோ வரும். வச்சு இதுல வந்து 1/2 கிலோ வந்துச்சு, 1/2 கிலோ மாவு வாங்கினது, 1/2 கிலோ வெங்காயம், அதுவே வந்து எங்களுக்கு 1/2 கிலோ வந்துச்சு தாராளமா. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உரப்பெல்லாம் இல்லாம நல்லா. ஏன்னா கடையில போய் அது இதுன்னு வேஸ்டா வாங்குறத விட இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த மாதிரி வீட்லயே ரெசிபி நம்மளுக்கு தெரிஞ்சதை ஏதோ செஞ்சு சாப்பிடலாம். கடையில வாங்கினோம்னா விலை கூட வரும், 100, 20, 30 அப்படி வரும். அந்த 30 ரூபாய்க்கு நம்ம வெங்காயம் இதெல்லாம் வாங்கி நம்மளே வீட்டுல செஞ்சிடலாம். ஆரம்ப கட்டத்துல ஒரு 100 வீடியோக்கு முன்னாடி ஒரு ரேஷன் அரிசி இதெல்லாம் போட்டிருப்பேன், முறுக்கு ரேஷன் அரிசியில பக்கடா செய்யறது இப்படின்னு போட்டிருக்கேன். 150 ஸ்டார்டிங் வீடியோ அப்பதான் ஸ்டார்டிங்ல எல்லாம் போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வீட்டிலேயே மேக்ஸிமம் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, அவங்க தின்றாங்க. ஓகே பை பை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வாழ்க தமிழ், பை பை.